ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்கி ரிவ்யூ சேனல். மனித மூளையில் வந்துட்டு சிப்பை பொறுத்துனா என்னாகும்? அதே அந்த சிப்பை பொறுத்துனா எல்லா வித கட்டுப்பாடுகளையும் வந்துட்டு அவங்க செயலிழக்க வைக்க முடியும். கம்ப்யூட்டர் மூலமாக எல்லா வித செயல்பாடுகளையும் நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையான நியூஸை தான் இன்றைக்கி எலான் மஸ்க் அப்படிங்கிறவர் தான் இப்போ வெளியிட்டிருக்காரு. அவருடைய முன்னணி நிறுவனமான நியூராங் நிறுவனத்தின் மூலமாக இந்த சேவையை நாங்கள் வந்துட்டு செய்ய போகிறோம், 2022 லாஸ்ட்டுக்குள்ளே இதை நாங்கள் வந்துட்டு தொடங்க போகிறோம் அப்படிங்கிற தகவலை தான் இப்போ வெளியிட்டிருக்காரு. இதை மனசில் பட்டதை வந்து சொல்கிற வகையாக இருக்கும், அதே நேரத்தில் பலவித யூஸுக்கு வந்துட்டு இது யூஸாக இருக்கும் அப்படிங்கிற தகவலை தான் வெளியே சொல்லியிருக்காரு. வெல்கம் டு பெஸ்கி ரிவ்யூ சேனல். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அமெரிக்காவை சேர்ந்த எலான் மஸ்க், அதாவது உலக பணக்காரர்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கவர். அவர் ஆல்ரெடி டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற விண்வெளி சுற்றுலா நிறுவனமான ரெண்டு கம்பெனியை வந்துட்டு மிகச்சிறந்த முறையில் ரன் பண்ணிட்டு வராரு. அதே போல் நியூரா லிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அவர் ரன் பண்ணிட்டு வராரு. இந்த கம்பெனி மூலமாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனுஷ மூளையில் வந்துட்டு நாங்கள் ஒரு சிப்பை வந்துட்டு அதை பொருத்தி மனித மூளையில் வந்துட்டு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதுவிதமான அதாவது தொழில்நுட்பங்களை வந்துட்டு அவர் செஞ்சு அதில் வந்துட்டு ஆர்வம் காட்டி வர்றதில் பெரிய கில்லாடி. அந்த வகையில் இந்த தொழில்நுட்பம் மூலம் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மனுஷ மூளையில் வந்து ஒரு சிறிய சிப்பை வந்துட்டு நாங்கள் பொருத்திடுவோம். அந்த சிப்பு மூலமாக கம்ப்யூட்டர் மொபைலில் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த சாதனங்களை அதாவது இந்த மிஷினில் வந்து நாங்கள் கையை தொடாமலேயே மனித மூளை வந்துட்டு என்ன நினைக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இதில் முக்கிய அம்சமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சிப்பு மூலமாக நாங்கள் பொருத்தி அதில் மனுஷ மூளையில் வந்துட்டு அதாவது நரம்பியல் பிரச்சனை, முடக்குவாத பிரச்சனை இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்குது, அதையும் நாங்கள் இது மூலமாக சரி செய்ய முடியும் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஆய்வு பற்றி 2016 அப்போவே வந்துட்டு எலான் மஸ்க் சொல்லியிருந்தார். அந்த ஆய்வில் நியூராலிங்க் நிறுவனம் வந்துட்டு குரங்கு மற்றும் பன்றியோட அதாவது மூளையில் வந்துட்டு இந்த சிப்பை பொருத்தி அவங்க செயல்படுத்தி பார்த்தாங்க. அந்த செயல்படுத்தின விதத்தில் அந்த சிப்பு மூலமாக தானாகவே அந்த குரங்கு மற்றும் பன்றியருடைய மூளை செயல்பாடு மூலமாக வீடியோ கேமை விளாண்டுச்சு. அந்த விளாண்டுட்டு அதோடைய சக்ஸஸும் ஆகிருக்கு, அதனால் எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதை சாதாரணமாகவே எந்த ப்ராப்ளமும் இல்லாமலே அதை நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும், சிப்பை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சிப்பு வந்து எப்படின்னா, தற்போது மனிதர்கள் மூளையில் வந்து சிப்பை பொருத்தி அந்த ஆராய்ச்சி செய்கிறதுக்கான திட்டத்தை வந்து நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்காக அந்த நியூராலிங் நிறுவனம் வந்துட்டு மருத்துவ நிபுணர்களோடு சேர்ந்து வந்துட்டு இப்போ திறம்பட வந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்க. இதை விதமாக கலிபோர்னியா ப்ரீமாண்டில் வந்துட்டு இந்த நிறுவனம் வந்து புது விதமான எண்ணங்களை கொண்ட மருத்துவ நிபுணர்களையும் இன்ஜினியர்களுக்காகவும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விளம்பரத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கட்டமைக்கப்படும் குழுவர் வந்துட்டு நியூராலிங் நிறுவனம் மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு இதற்கான தகவல் அதாவது மருத்துவ நிபுணர்கள் மற்றும் இன்ஜினியர் வந்து கிடைச்ச உடனேயே அந்த மூளையில் வந்து சிப்பை பொருத்தும் சோதனையை வந்து நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உணவு மற்றும் மருந்து நிறுவனத்துடைய அவங்க பெர்மிஷனுக்காகவும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், அந்த ஆர்டர் வந்தோன்னே நாங்கள் கண்டிப்பாக இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அதே போல் எலான் மஸ்க் இந்த சிப்பு மூலமாக முதுகு தண்டவடத்தில் ஏதாவது காயம் மற்றும் நரம்பியல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக நீங்கள் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த டெக்னாலஜி வந்துட்டு மிகவும் பாதுகாப்பானது, எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை ரிமூவ் பண்ண முடியும், அந்த சிப்பை ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த சிப்பானது மண்டை ஓட்டில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் சதையோடு தான் நாங்கள் இன்சர்ட் பண்ணுவோம். இந்த இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வயர்லெஸ் சார்ஜ் மூலமாக இதை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கிறலாம். இந்த இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சிப்பை பொறுத்துன ஒரு மனுஷர் வந்து இயல்பாகவே நாங்கள் சிப்பு பொருத்திருக்கிறத வந்துட்டு அவர் உணர முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் 2020 வந்துட்டு மூளையில் சிப்பை பொருத்தி நாங்கள் பொருத்தி அந்த டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற தகவலை அப்போவே சொல்லியிருந்தார். இப்போ அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த டெக்னாலஜியை வந்து செயல்படுத்தி அவர் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறதா இந்த தகவலில் அவர் அறிவிச்சிருக்காரு. மனுஷ மூளையில் சிப்பை பொறுத்தனா அது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியலை. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் மொபைலில் வந்துட்டு சிப்பு அதாவது மெமரி கார்டு பொறுத்தனா அது வந்துட்டு எவ்வளோ ஜிபி இருக்குது, எவ்வளோ ஸ்டோரேஜ் நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மனுஷ மூளையில் வந்து சிப்பை வந்துட்டு பொருத்தி அதை செயல்படுத்த முடியும், அதாவது கட்டுப்படுத்தி என்னமோ பண்ண முடியும் அப்படின்ற எலான் மஸ்கோட இந்த அறிவிப்பை வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு வினோதமாக தான் இருக்குது. அது நல்லதாக அமையுமா கெட்டதாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.